ஹாய் ஸ்டூடண்ட் வீடியோ நம்பர் தேர்ட்டி ஒன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் செவனில் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியோ சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்வேஷன் ஃபர்ஸ்ட் சம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கப் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் இசட் ஈக்வல்டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ஈக்குவல்டு ஜீரோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ இசைட் ஈக்குவல் ஜீரோ கிடையாது பண்ணுறீங்க ஈக்குவதுக்கு அப்புறம் எல்லாமே ஜீரோ வரதுனால இதுனா இக்வேஷன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்போ இதோட சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் செகண்ட் சப் சொல்யூஷன் சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துட்டாங்க மூணு ஈக்வேஷன் எழுதிட்டேன் எழுதுனதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிவிட்டேன் இது ஏ இது வந்து எக்ஸோ இசிட்டு இது ஜீரோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஓ ஆர் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பீனு கூட போடலாம் ஓனால் எல்லாமே ஜீரோனு அர்த்தம் ஜீரோ மேட்ரிக்ஸ் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ கமா ஓ டூ த்ரீ மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் டூ த்ரீ ஒன் த்ரீ இது எழுதிட்டேன் இதே சேம் ப்ராசஸ் தான் அங்கே நம்ம பண்ணும்போது இங்கே இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா நம்மளுடைய எய்ம் எப்போவுமே இதை வந்து எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம் இதை ஜீரோ ஆக்கணும்னா ஆர் டூ கிவ்ஸ் டூ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் ஒன் போட்டால் ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஜீரோன்னு கிடைக்குது அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறேன் ஆர் த்ரீ கியூஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் யூஸ் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணுவோம் ஜீரோ மைனஸ் செவன் நைன் கிடைக்கிது இதில் வந்து நம்ம அடுத்த ட்ரான்ஸ்வார் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்த ட்ரான்ஸ்வர் இந்த இடம் ஜீரோ ஆகணும் அதனால் ஆர் த்ரீ கியூஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஆர் த்ரீ மைனஸ் செவன் டைம்ஸ் ஆஃப் ஆர் த்ரீன்னு போடுறேன் இங்கே ஒரு நிமிஷம் கவனிக்கணும் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஆர் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஆர் த்ரீ மைனஸ் செவன் ஆர் டூ செவன் அண்ட் ஆர் ஏன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் செவன் இருக்குது மைனஸ் ஃபைவ் இருக்குது இதை வந்து ஃபைவ் ஆலையும் இந்த செவன் ஆலையும் மட்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த இடம் ஜீரோ ஆகிடும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணால் ஜீரோ ஜீரோ சிக்ஸ்டி சிக்ஸ் ஜீரோன்னு கிடைக்கிது திஸ் இஸ் அன் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் நம்மளுக்கு வந்துடுது க்ளியர்லி ரோ ஆஃப் ஏவோடய வேல்யூ என்னன்னு பாருங்கள் ரோ ஆஃப் ஏன்னா இது மட்டும் இது மட்டும் ரோ ஆஃப் ஏன்னா இது மட்டும் இது ரோ ஆஃப் ஏவோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நான் ஜீரோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நான்கு ஜீரோ இருக்குது ஏன்னா இந்த இடம் வந்து நான் ஜீரோவாக இருக்குது இந்த எலமெண்ட் அதனால் இது மூணு ஜீரோ இருக்குது அப்புறம் ரோ ஆஃப் ஏ ரேங்க் வந்து த்ரீ தான் அப்புறம் ரோ ஆஃப் ஏகம பி இந்த இடம் ஜீரோ இல்லைனாவே இதனுடைய ரேங்க்கும் த்ரீயாக தான் இடம் இந்த இடம் தான் நம்ம டிசைட் பண்ணதே மொத்தமாக அப்போ இங்கேயும் பாருங்கள் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறோம் சேர்த்து பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா ரோ ஆஃப் ஏகமா பியும் த்ரீ தான் கிடைக்கும் ரோ ஆஃப் ஏகம்மா பின்னு கூட போடலாம் ஓனு கூட போட்டுக்கலாம் அப்போ ரோ ஆஃப் ஏகம்மா ஓ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அனோன்ஸ் அன்சர் சிஸ்டம் ஆஸ் எ யூனிக் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் த ஒன்லி சொல்யூஷன் இஸ் த ட்ரிவியல் சொல்யூஷன் அந்த சொல்லுஷன் யனிங் சொல்யூஷன் அது எப்படி இருக்குமா ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும் இந்த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஒய் இஸ் அட் ஈக்குவல் டு ஜீரோ 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 ட்ரிவியல்னா ஜீரோ 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 இது அந்த ஃபஸ்ட் கேஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா ரோ ஆஃப் ஏ ஈ ஈ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கம்மா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன் தன் அந்த சிஸ்டம் ஆஸ் ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் தட் இஸ் எக்ஸ் ஒய் இஸ் அட் ஈக்குவல் ஜீரோ 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 அதான் அந்த சம் நம்மளுக்கு இங்கே வந்துடுது நெக்ஸ்ட் இதில் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனிங்க இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த அபவ் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் அந்த ஏ இருக்குது இல்லையா அந்த கோஎபிஷன் மேட்ரிக்ஸ் அந்த கோஎபிஷன் மேட்ரிக்ஸ் இதனுடைய டெடர்மென்ட்டை மட்டும் அவுட் பண்ணுங்களா இந்த டெடர்மெண்ட்டை அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் டூனு வரும் அப்படி மைனஸ் டூனு வந்துன்னா டெடர்மெண்ட் ஆஃப் ஏஓட வேலி நாட்டுக்கோல் ஜீரோ இந்த சிஸ்டம் ஆஸ் டிவியல் சொல்யூஷன் இப்படி கூட போட்டுடலாம் எப்போ இந்த நீ ஓமோஜினியஸ் ஈக்வேஷன் கொடுத்து அதனுடைய ஏவோடைய கோவிஷன் மேரிஸோட டெடர்மென்ட்டு நாட்டு ஜீரோ ஜோரோன் சிஸ்டம் சிஸ்டமேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் இப்படி கூட போடலாம் இது ஒரு ஷார்ட் கட் மெத்தடு அது எப்போனா நாட் இக்குவல் டு ஜீரோ ஒன்று வந்தால் மட்டும்தான் அது ட்ரிவியல் சொல்யூஷனாக ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு இதே ப்ராப்ளம் தான் இதே மெத்தடு எக்ஸாம் ப்ராப்ளம் தான் நீங்களே பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஜீரோனுக்கு பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் டு இருக்குது செவன் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் டுவல் இசட் ஈவல்வடு ஜீரோனுக்கு பாருங்கள் நல்லா கவனிங்க எல்லாமே இப்போ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் ஒரு கான்ஸ்டன்ட் கூட கிடையாது ஆனால் எங்கள் கொஷனில் ஹோமோஜினியஸ்ன்ற பெரியே கொடுக்கலாம் ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இது ஹோமோஜினியஸ் இக்குயேஷனாக இருக்கிறதுனால நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டு கேஸ் மெத்தட் இருக்குது ஒன்று ஒன்றா இந்த டெடர்மெண்ட் எடுத்து பார்க்கணும் இந்த டெடர்மென்ட் எடுத்து பார்த்துட்டு நாட்டு இக்கல்வ ஜீரோனு வந்ததுனால் சிஸ்டமேஸ்டிவியல் சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லையா எப்பயும் போடுற மெத்தால் எக்லான் ஃபார்ம் எடுத்து நீங்கள் போடணும் இது டெட் டெடர்மெண்டோடைய வேல்யூ நாட்டு இவள் ஜீரோ வந்தால் யூனிக் சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் போட்டாலும் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதே சேம் ப்ராப்ளம் தான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டிருக்க பாருங்கள் உங்களுக்கு புரியும் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு டைம் தான் போகும் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி ப்ராப்ளம் தானே புக்லேயே இருக்குது எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிளும் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சால் த சிஸ்டம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ இசைட் ஈவல் ஜீரோ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் லெவன் ஒய் ப்ளஸ் ஃபோர்டின் இசைட் ஈக்குவல் டு ஜீரோ இதுவும் பாருங்கள் ஈக்குவல் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ ஈக்குவல் ஜீரோங்கிறது கான்ஸ்டன்டாகவே கிடையாது இதுவும் ஒன்றாவது ஒமோஜினியஸ் சிக்யேஷன் இதுக்கும் அந்த மெத்தட் இல்லைங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு பாருங்க பிடிஎஃப் ஃபார்மெட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிறது நல்லா பாருங்கள் வீடியோவை ரன் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் நடந்து எடுத்து பாருங்கள் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் எக்லான் ஃபார்ம் வந்து போச்சு ரோ ரேங்க் வந்து டூன் வந்துடுது இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன் டிகாஸ் இன்ஃபார்ன் பண்ணி சொல்யூஷன் இன்க்ளூடிங் ரிவியல் சொல்யூஷன் இஸ் சிஸ்டம் ஈக்வல் ஈக்வேஷன் எதுவும் இல்லையா அது ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஒன்று குறை ரெண்டு ஈக்குவேஷன் தான் வரும் ஏன்னா ரேங்க் டூன்னு வந்து போச்சு இல்லையே அப்போ நம்மளுக்கு ஒரு வேரியபுள் குறையுது அதனால் எஸ்டிக்குவீன்னு எடுத்துக்கிறேன் நீங்கள் கேன் கூட எடுத்துக்கலாம் உங்கள் எக்ஸாம்பிளில் புக்கில் வந்து டீன்னு எடுத்துருப்பாங்க அதனால டீன் போட்டுருப்போம் நீங்கள் கேன் கூட எடுத்து சால்வ் பண்ணலாம் அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒயோட வேல்யூ எக்ஸோட வேலியும் கண்டுபிடிச்சிட்டு அது அந்த வர சொல்யூஷன் எப்போயுமே நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தால் அந்த அப்போ என்ன நடக்குதுன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வருதுன்னா நான் ஷார்ட் கட் மெத்தட் சொன்னேன் இல்லைங்களா அந்த டெடர்மென்ட் ஏடோட வேல்யூ வந்து ஈக்குவல் ஜீரோனு வந்துடும் அப்போ அது மாதிரி கேஸஸ்ல இந்த மெத்தட் தான் நீங்கள் போட்டாகணும் இல்லைங்களா அப்போ இங்கே போடும்போது மல்டிபிள் ஆஃப் எல்லாமே டீயாக இருக்குது பாரு கேன்னு கொடுத்தா கேவாக இருக்கும் இதான் ஓவிய ஈக்குவேஷன் மல்டிபிள் ஆஃப் இப்போ டீயோடய வேல்யூ பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துட்டு டீக்கு ஜீரோ கொடுத்தா நான் இது ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆகிடும் அதுதான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும் டியோடைய வேல்யூ ஆர் மைனஸ் ஜீரோன்னு கொடுத்தா நான் ட்ரிவல் சொல்யூஷன் கிடைக்கும் அதுதான் இதுக்குள்ளே ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு நான் ட்ரிவல் சொல்யூஷனுக்குதுன்னு நான் சொன்னது அப்போ ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன கொடுத்தா போதும் ஜீரோ கொடுத்தா போதும் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா ரியல் லைனில் ஜீரோ விட்டுட்டு மீது அந்த இது கொடுத்தா நான் ட்ரிவல் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் இந்த இந்த கிளாஸ் ஓவர் இதை நீங்கள் பாருங்கள் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் சேம் ப்ராப்ளம்னால நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படியே உங்களுக்கு மெத்தடை மட்டும் உங்களுக்கு நானும் சொல்லிட்டேன் ஓகே இருக்கிற ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ